சிவராஜ் இயற்கை மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி BNYS அட்மிஷன் +2 மார்க் அடிப்படையில் நடைபெறுகிறது. நீட் தேர்வு அவசியம் இல்லை. தொடர்புக்கு 9842721500. சக்கரான தீபாவளி ஜெயச்சந்திரனின் நாடுகளுடன் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரகுநாத தெரு நகர். நாட்டின் நவரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் ஏற்றுமதி கடந்த செப்டம்பரில் 27.17% அதிகரித்துள்ளதாக நவரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அதன்படி 30,195 கோடி ரூபாய் அளவிற்கு ஆபரண ஏற்றுமதி நடந்துள்ளது. இந்தியாவின் மைக்ரோ பினான்ஸ் துறை முதல் காலாண்டில் 88.09% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி முதல் காலாண்டில் 49,788 கோடி ரூபாய் கடனாக விடுவிக்கப்பட்டுள்ளது. அதுவே கடந்த ஆண்டில் 26,357 கோடி ரூபாய் மட்டுமே கடனாக விடுவிக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக முதல் காலாண்டில் 1.24 கோடி கடன் விடுவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த நிதியாண்டை விட 67.90% அதிகமாகும். 5 கோடி ரூபாய்க்கு மேல் டர்ன் ஓவர் கொண்டுள்ள நிறுவனங்களுக்கு GST இன்வாய்ஸிங் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகிறது. இதை வரும் ஜனவரி 1 முதல் அமல்படுத்திட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், அடுத்த நிதியாண்டிற்குள் 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவரை கொண்டுள்ள நிறுவனங்களையும் இன்வாய்ஸிங் திட்டத்திற்குள் கொண்டுவர முடிவு செய்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. ரஷ்யா தனது நாட்டின் தீவிர மற்றும் பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டாவை சேர்த்துள்ளது. முன்னதாக பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டதாக வந்த தீர்ப்பை எதிர்த்து மெட்டா தொடர்ந்து மேல்முறையீட்டை ரஷ்ய நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிதியாண்டிற்கான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மதிப்பீட்டை IMF குறைத்துள்ளது. அதன்படி இந்த நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மதிப்பீட்டை 0.6% குறைத்து 6.8% IMF நிர்ணயித்துள்ளது. முன்னதாக ஜூலையில் வளர்ச்சி 7.4% இருக்கும் என மதிப்பிட்டிருந்தது. அதேபோல சர்வதேச பொருளாதாரத்தின் மதிப்பீட்டையும் 3.2% IMF குறைத்துள்ளது. வளரும் நாடுகளின் பொருளாதாரங்கள் மிகப்பெரிய கடன் பிரச்சினையில் சிக்கும் அபாயம் எழுந்துள்ளதாக யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் புரோகிராம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக 54 நாடுகள் உடனடி கடனுதவியை பெற்றாலே தீவிர ஏழ்மை நிலையில் சிக்காமல் தப்பிக்க முடியும் என்றும் கூறியுள்ளது. சர்வதேச பொருளாதாரம் மிகப்பெரும் மந்த நிலையில் சிக்கும் அபாயம் எழுந்துள்ளதாக பரவலாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் அதன் விளைவாக கச்சா எண்ணெயின் விலை வீழ்ச்சி கண்டுள்ளது. அதன்படி சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை சராசரியாக 2% வீழ்ச்சி கண்டுள்ளது. பிரெண்ட் க்ரூடின் விலை பேரலுக்கு 1.7% வீழ்ச்சி கண்டு 94.56 அமெரிக்க டாலராக உள்ளது. அதேபோன்று அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் இன்டர்மீடியட் க்ரூடின் விலை 2% வீழ்ச்சி கண்டு 1 பேரல் 89.31 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது. இதற்கு சர்வதேச பொருளாதார மந்தநிலை தொடர்பான அச்சம் மட்டுமின்றி சீனாவில் மீண்டும் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்புகளும் காரணம் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணக்கிடுகின்றனர். இந்த நிதியாண்டில் தற்போது வரை மட்டும் இந்திய ரயில்வேயின் வருமானம் 92% அதிகரித்துள்ளது இந்திய ரயில்வே தரவுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. அதன்படி 1 முதல் அக்டோபர் 8 வரை மட்டும் இந்திய ரயில்வேக்கு 33,476 கோடி ரூபாய் வருமானமாக கிடைத்துள்ளது. ரிசீவ்டு பாசஞ்சர் செக்மெண்டில் டிக்கெட் புக் செய்தவர்களின் எண்ணிக்கை 34.56 கோடியிலிருந்து 42.89 கோடியாக அதிகரித்துள்ளது. இந்த ரிசீவ்டு பாசஞ்சர் செக்மெண்டில் மட்டும் இந்திய ரயில்வேக்கு 26,961 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. மற்ற நாடுகளிலும் ரூபே கார்டை செயல்பாட்டிற்கு கொண்டுவர இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது ரூபே மட்டுமின்றி UPI, BHIM ஆப், NPCI உள்ளிட்டவற்றையும் மற்ற நாடுகளில் செயல்பாட்டிற்கு கொண்டுவர இந்தியா முயற்சித்து வருவதாக கூறினார். தற்போதைய நிலையில் ரூபே கார்டு இந்தியாவை தவிர சிங்கப்பூர், பூட்டான், மாலத்தீவு, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், மியான்மர், பஹ்ரைன், தென்கொரியா, நேபாள், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் செயல்பாட்டில் உள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு 1 US டாலர்
$82.34 ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் $90.84 ஒரு யூரோ $79.89 உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் $102.63 ஒரு லிட்டர் டீசல் $94.24 விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை கிராமிற்கு ₹10 குறைந்து 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் ₹4,730 ஒரு சவரன் ₹37,840 விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு ₹1 குறைந்து ஒரு கிராம் ₹63 ஒரு கிலோ ₹63,000 விற்பனையாகிறது.